இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை செப்பனியா அதிகாரம் 3:19. வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். சில இடங்களில் நம்ம வெட்கப்பட்டு தலை குனிந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. ஒருவேளை நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் தவறே பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் எல்லாரும் முன்பாக உங்கள் ஆஃபீஸர் திட்டியிருப்பார், வெட்கப்பட்டு தலை குனிந்து இருந்திருப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் செய்யாத தவறின் நிமித்தம் உங்கள் வீட்டில் இருக்கிற நபர்களே உங்களை திட்டி நீங்கள் வெட்கப்பட்டு நிற்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கலாம். அவமானப்பட்டு நிற்கிற சூழ்நிலை கடந்து வந்திருக்கலாம். நீங்கள் வாசிக்கிற இடங்களில் பலவிதமான ஜனங்களின் நிமித்தம் பயங்கரமான வெட்கம், பயங்கரமான சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், வெட்கம் அனுபவித்த தேசத்திலேயே புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் கர்த்தர் சிறந்திருக்க செய்வாராம். பிரியமானவர்களே, யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம தியானிக்கும் போது யோசேப்பை அடிமையாக எகிப்துக்கு கடந்து வரும்படி ஒரு சூழ்நிலை வருகிறது. அந்த இடத்திலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தாராம். யோசேப்பும் கர்த்தரோடு கூட இருந்திருப்பாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தவறே செய்யாம போத்திபாரின் மனைவியின் நிமித்தம் யோசேப்பு சிறைச்சாலைக்கு போகும்படியான சூழ்நிலை கடந்து வந்தது. யோசித்து பாருங்க, சகல பணிவிடைக்காரர்கள் இருந்திருப்பாங்க, அந்த ராஜ அரண்மனையில் எத்தனையோ ஆட்கள் இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல எல்லாருக்கும் முன்பாக தவறே பண்ணாத இந்த யோசேப்பு வெட்கப்பட்ட நிலைமைக்குள்ளாக தள்ளப்பட்டார். ஆனாலும் சிறைச்சாலைக்கு கடந்து போன வேண்டிய சூழ்நிலையிலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தாராம். பிரியமானவர்களே, அதே எகிப்தில் எந்த இடத்துல வெட்கப்பட்டு நின்றாரோ, எந்த மனுஷனால் இந்த யோசேப்பு வெட்கப்பட்டாரோ, கர்த்தர் அதே தேசத்தில் தலையை நிமிர பண்ணினார். யோசேப்பை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார், கனப்படுத்தினார். பிரியமானவர்களே, பார்வோன் தன்னுடைய முத்திரை மோதிரத்தையே கலட்டி யோசேப்புக்கு கொடுத்தாராம். அந்த அளவிற்கு யோசேப்புடைய தலை நிமிரப்பட்டது. இந்த காலவேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, தலை குனிந்து இருக்கிறீங்களா, அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க. ஏசப்பா பிள்ளைகள், நம்ம தொடர்ந்து ஜெபத்திலும் வேத வசன தியானிப்பிலும் கர்த்தருக்கு பிரியமானமாக நடக்கும்போது கர்த்தர் நம்ம கூட இருப்பார். சில சூழ்நிலைகளுக்குள்ளாக நம்ம போகும்போது சோர்ந்து போகக்கூடாது. எந்த இடத்துல வெட்கப்பட்டு நின்றோமோ, எந்த இடத்துல தலை குனிந்து நின்றோமோ, அதே இடத்துல கர்த்தர் நம்முடைய தலையை நிமிர பண்ணுவார். இந்த காலவேளையில் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களை, நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல, தலை குனிந்த இடத்துல உங்களை ஆண்டவர் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் கனப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் நீர் பெருக செய்வேன் என்று சொல்லியிருக்கிறதே, தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எந்த இடத்துல வெட்கப்பட்டு அவமானப்பட்டு தலை குனிந்து நின்றார்களோ, அதே இடத்துல கர்த்தர் தலை நிமிர பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும். தேவ பிள்ளைகள் செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள், கையின் பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். நிச்சயமாக உங்கள் தலையை கர்த்தர் நிமிர பண்ணுவார். புகழ்ச்சியாக கீர்த்தியாக கர்த்தர் உங்களை வைப்பார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.